பேசாத தாங்க வாய் கொடுத்திருக்காங்க. பேச வாய் கொடுத்தா அப்ப நான் என்ன பண்றது? ப்ரோ 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 நான் அண்ணாச்சி உள்ள எங்க அண்ணாச்சி இருக்காரு? நம்ம உணர அண்ணாச்சி ரவி அண்ணாச்சி இருந்தாரு உள்ள கீழே படுக்க போட்டு தொண்டையில காலை வச்சு மிதிச்சுட்டு இருக்கேன் நானு. விஜய் பிரபா எஸ் நீங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மளிகை கடை பிராங்க் தான். ஸ்மார்ட்டா நிக்கிறாருல அண்ணன் தான் ஓனர். பாருங்க ஸ்மார்ட் சொன்னா கூட சிரிக்க மாட்டாருங்க. வீடியோ பார்த்துதான் சிரிக்கிறேன். அண்ணா கடை எங்க இருக்குன்னு சொல்லுங்கண்ணா. சரஸ்வதி நாயர் முருகன் கோயிலுக்கு திருவெற்றியூர். கடை பேர் என்ன? கிருஷ்ணா ஸ்டோர். கிருஷ்ணா ஸ்டோர் அண்ணன் தான் ஓனர். அண்ணா பிராங்க் பண்ணிக்கலாமாண்ணா? ஜாலியா ஓகே. அண்ணா பிராங்க்ல போயிடலாமா? ஓகே பிராங்க்ல போயிடலாம். அது வரைக்கும் நம்ம ஆரஞ்சு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டங்குன்னு தட்டி விட்ருங்க. சிரிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க, உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணன் வரத்துக்குள்ள இது எத்தனை சேவை காய்க்குள்ள கண்டே பிடிக்க மாட்டாரு. நாலு முட்டை வரும்போது முடிவுற கடை திறந்துக்குது. வெறும் நாட்டு கோழி முட்டையா தெளிவா சொல்லுங்க. பாய்லர்ல பிரதர், பாய்லர்னா டீ ஊத்துறது தான் பாய்லர். பிராய்லர், பிராய்லருக்கும் பாய்லருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இப்ப சொல்லுங்க பிராய்லர். படிக்கிற பசங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் பாத்துக்கங்க. என்ன பருத்தி வேணுமா? முட்டை 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 மறந்து போதுமா? போதுமா? அரைச்ச மாவா அரைக்காத மாவா? சொல்லுங்க. கோதுமை மாவு அது மாதிரி தமிழ் தமிழை வளர்க்கணும் பிரதர். நீங்க பழக்கிறத பாத்தீங்கன்னா நீங்க பண்றீங்க. துணி துவைக்கும் மிஷின், வாஷிங் மிஷின். அப்படி இங்கிலீஷ்ல சொல்லுங்க பிரதர். படித்த பசங்க இங்கிலீஷ் பயன்படுத்தணும். வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், இது மாதிரி பெரிய விஷயம்லாம் இங்கிலீஷ் நீங்க பயன்படுத்தலாம். குட்டி குட்டி விஷயம்லாம் வந்து நீங்க தமிழ் பயன்படுத்தணும். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு? நாலு முட்டை, ஒரு முட்டை ஆறு ரூபா, நாலு முட்டை எவ்வளோ வருது? ஒன்று பண்ணுங்க, நேராக போய் லெஃப்ட் பண்ணுங்க வச்சுங்க. ராஞ்சி ஸ்டோர் இருக்கு, அங்கே போய் ஒரு கால்குலேட்டர் வாங்கி கொடுத்துங்க. அண்ணாச்சி கட்டாரு, அண்ணாச்சி கடை இருக்கு சொல்லாதீங்க. அண்ணாச்சி கையில் ஒரு பையன் ஆன்சமாக இருப்பாப்புல. கணக்கு போடுறதுக்குங்க, ஃபோனில் போடுங்க. அப்போ போடுங்க, எனக்கு ஃபோன் யூஸ் பண்ண தெரியாது. நான் பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ணாச்சி தானே, நீங்கள் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. என்னை பார்த்தவங்க அண்ணாச்சி மாதிரி இருக்கா? அப்போ அண்ணாச்சி என்ன சொல்லுவீங்க? தங்கச்சின்னு சொல்லுவீங்களா? இல்லை இல்லை பிரதர், நான் என்ன கேட்குறேன்னா, நானே உங்கள் கண்ணுக்கு அண்ணாச்சி மாதிரி தெரியனா? அப்போ அண்ணாச்சி எப்படி தங்கச்சி மாதிரி தெரியும் வரேன் கேட்குறேன். என்ன முட்டை கேட்டீங்க?
என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. ஹாஃப் ஆயிலுக்கு ஆம்லெட் தான் குழம்பு காப்பிடுது. பிரியாணிக்கு முட்டை போடுவா, பிரியாணிக்கு லெக் பீஸ் தாங்க போடணும். தப்பு தப்பா போட்டு இருக்கீங்க. பிரியாணில முட்டை போட்டு சாப்பிட போறீங்க. இருக்கு எனக்கு பெரிய முட்டை வர டைம் தான். எட்டி பாருங்க முட்டைக்கார வராரு. ரெண்டு இங்கே பார்த்தா தெரியாதுங்க, அங்கே பார்த்துட்டு வாங்க. முட்டைக்கார வர நான் பார்க்கணும். என்னண்ணா நீங்க முட்டை வாங்கி நாலு நாள் வாய்த்து சார் சாப்பிட போற அப்படியே? நான் என்ன பண்றது? எனக்கு முட்டை தாங்கண்ணா, இல்லைனா இல்லைன்னு சொல்லுங்க, நான் போக போறேன். முட்டையை எப்படி சாப்பிட முடியுமா சொல்லுங்க? முடியும். முட்டையை நீங்க ஒன் சைடு போட்டீங்கன்னு வச்சுங்க, உள்ள அது கயிறு குத்தினா உடஞ்சிரும். அப்ப எப்படி பண்றீங்க? அப்படி பண்ணக்கூடாது. எப்படி சாப்பிடணும்? ரொம்ப கடுப்பாகும். மொட்டை இல்லையா நீங்க? நீங்க தொவி போட மொட்டை நினைச்சேங்க. கோழி சூ மாதிரி இருக்கு. கோழி சூ அதிகாலத்துலயே வந்துச்சுண்ணா. வந்துச்சுங்களா? வேற ஏதாவது சொல்றீங்களா? வாக்கு ஏன்பா சைக்கோ மாதிரி பிகோ பண்ற? ஹலோ, எதுக்கு சைக்கோ மாதிரி பிகோ பண்ற? நீ யாரெப்படி பிகோ பண்றது? தொப்பி கழட்டிங்க, அப்பதான் அழகா இருக்க. தொப்பி நான் ஏன் கழட்டணும்? தொப்பி போட மூளை மங்கி போயிடும். மூளை மங்கி எப்படிக்கும்? என்ன வேணும் சொல்லுங்க. பிஸ்கட் பாய் சாப்பிடுங்க. நான் இதை வச்சு நான் தேர்ற வரைக்கும் சாப்பிடுப்பா. வாய் சும்மா தானே இருக்கு. கூடு. ஏழு ரூபாய்ச்சு. ஏழு ரூபாலாம் இல்லை. ஊசியில் கொடுத்தா சாப்பிட்ருவீங்க. இப்போ நான் காசு தர முடியாது. என்னால் இப்போ காசு இருக்கிறது கட்டும். நல்லா இருக்கு. கொடுங்க. நான் ஏன் கொடுக்கணும்? முட்டை கேட்டு தாங்க. நான் தரேன். தரேங்க. கொடுங்க கொடுங்க. நல்லா தர முடியாது. என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? ஒரு முட்டை தர சொன்னா அதோ பேசுறீங்க. ஒரு முட்டை கோழி போறதுக்கு லேட் ஆகும் தெரியுதுங்களா? முட்டை என்ன கை விட்டு அப்படிங்கிறது வர முடியும்? கை விட்டு ஆனா நீங்க புடுங்குறீங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. ஏதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? கொடுக்குறாங்க. வேற ட்ரெயில முட்டை உள்ள அங்க எதுவும் இருக்கும் பாருண்ணா. என்னங்க திறந்த வீட்டுல எதுவும் நுழையிறமே நுழையிறீங்க? கடையா இல்லையா? வேற ட்ரே, வேற ட்ரெயில பாக்கட்டுமா? இருங்க வரேன். ட்ரே பிடிக்கலாம் பிடிக்கலாம் சொல்லுங்க. என்ன பண்ணுவ அப்படி கேளு, அப்படி கேளு. உன்னை சொல்லி குத்தமில்ல, அப்படி கெடுத்து வச்சிருக்காங்க. குடிங்க. இது புஷ் நானே பண்றது. முட்டை கேட்டீங்கல தம்பி, எத்தனை முட்டை கேட்டீங்க? நாலு முட்டை வேணும். நாலு முட்டை, ஒரு முட்டை வருது சந்தோஷப்படுங்க. போட வேணா அந்த லிட்டில் அட். முட்டை வேணாமா? மனசு இல்ல. அந்த லிட்டில் அட் பிஸ்கட் ஐஸ் நான் சாப்பிட்டு மனசு இல்ல. முட்டை வேணும் வேணாமா? எனக்கு முட்டை வேணாம். நீ எது வேணும்? முட்டை கேட்டா இல்லன்றீங்க. ஒண்ணு எத்து தரீங்க? நாலு எட்டு தான். எட்டு எட்டுலான்றீங்க. ஏங்க நாலு முட்டை வாங்க காசு வேஸ்ட் ஆகுது? ஒரு முட்டை நாலா கட் பண்ணுங்க. நாலு முட்டை அதை நான் என்ன வேஸ்ட் பண்ணிக்கலாம்? எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த லிட்டில் அட் ஐஸ் தானா? லிட்டில் ஆட்டு. லிட்டில் ஆட்டா? எங்க இருக்கு? பாத்துட்டு பாத்துறேன். கொஞ்சம் தெரியும் இங்கிலீஷ். ஒரே ஒரே பண்ணக்கூடாது. கொஞ்சம் எனக்கு இங்கிலீஷ் தெரியும். ரொம்ப பேசுறேன். நீ பேசதாங்க வாய் கொடுத்துருக்காங்க. பேச வாய் கொடுத்தா அப்ப நான் என்ன பண்றது? வாய் பூச்சி கிள்றீங்க. இப்போ பிகோ பண்றீங்க. ரகடு பாய் மாதிரி பண்றீங்க. லிட்டில் ஆட் நீங்க இல்ல அப்படிலாம் பிகோ பண்ண கூட தம்பி, தப்பு. இல்ல ஒரு ஒரு மேனஸ் இருக்கு பாருங்க. ஓ இருங்க, போனியா கிளியுது கிளியா. அது மாதிரிலாம் பிகோ பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணுவோம்? டென்ஷன் ஆயிடுவோம். நம்ம டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுவோம்? நமக்கு என்ன பண்ண நமக்கே தெரியாது. தெரியும் தூக்கி போட்டுருவோம் மேலே. உங்களுக்கு
அத மாதிரி தான எனக்கும் கோவம் வரும் நியாயமா பேசுங்க இப்போ கடைக்கு வந்து கஸ்டமர் கிட்ட இப்படி ஆனா போ நீங்க போ இப்படி நேரா போனாதான் ரோட் வரும் இப்படி போனா என்ன வரும் மயிறு வரும் ஆ அப்ப அப்படி போக கூடாது அப்ப நம்ம என்ன பண்ணோம் இப்படி போனா ரோட் வரும் இப்படி போனா நீங்க சொன்னது வரும் அப்ப நம்ம போக கூடாது மூடிட்டீங்க உட்கார்ந்துக்கணும் எப்படி போனா ரோட் லாரி வரும் அடிபட்டி என்ன பண்றது டைம் ஆயிடுச்சுனா பசிக்குதுண்ணா எனக்கு பசிக்குதுங்களா அந்த கோயில உட்காருங்க முண்டை கட்டி கொடுப்பாங்க நல்லா நான் டெய்லி அப்படிதாங்க சாப்பிடுவேன் செலவு மிச்சம் நீங்க அப்படியே சாப்பிட்டு போங்க நான் டீசெண்டா வீட்டுல உட்காந்து தயிர் சாதத்துல பருப்பு போட்டு கொடுப்பாங்க சூப்பரா இருக்கும் பிரதர் ஓ நான் யா பேசுறேன் எனக்கு சூடா தயிர் சாதம் சூடா இருக்குங்களா அப்ப எரிஞ்சு போறேன்பா நல்லா இருக்கு பிரதர் எந்த வெட்டி கரமிச்ச போலாம் மண்டல பேச்சுனா சூடெல்லாம் ஆவியா பறந்துடும் நீதான் சூடே தெரியுங்க என்ன மசாஜ் பண்ண ஆயில் மசாஜ் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வா ஆறு மணிக்கு வீட்டுக்கு வா பண்ணி முட்டை அப்புறம் வந்து லிட்டில் ஆட்டு கொடுத்துட்டேனா எங்கே லிட்டில் ஆட்டு ஒரு முட்டை லிட்டில் ஆட்டு அப்புறம் என்ன கேட்டால் கோதுமை மாவு ஆ கோதுமை மாவு அப்புறம் கேட்டால் முட்டை லிக்விடு சக்பெக்ஸில் லிக்விடு டேய் அண்ணன் கேட்குறாரு ஒரு குத்து மதிப்பாக ஏதாவது சொல்லுடா 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 இருங்க இருங்க என்ன வேணும் உங்களுக்கு இப்போ சொல்லுங்கள் நான் தெளிவாயிட்டேன் என்ன வேணும் எனக்கு எதுவுமே வேணும் நன்றி வணக்கம் மீண்டும் வருகிறேன் நாலு மணிக்கு மேலே வாங்க அப்போதான் நான் இருக்க மாட்டேன் ப்ரோ ப்ரோ அவ்வளவு கடையில் கடையில் வேலை பார்க்கல நம்ம ஃபன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் ப்ரோ ஆரஞ்சு மிட்டாய் யூடியூப் சேனல் ஃபன் வீடியோ பன்னி வீடியோ வந்துட்டு பன்னி டீக்கில் தானே கிடைக்கும் நம்ம கடையிலையும் கிடைக்கும் இப்போ கொடுத்து பாருங்கள் இந்த பண்ணு ஸ்டார்ட் பாருங்கள் சும்மா ஃபன் வீடியோ பிரதர் நான் வந்து கடையில் ஒர்க் பண்ணல அங்கே கேமரா அங்கே வச்சுருக்கோம் கேமராவா இங்கே அங்கே அந்த ஆட்டோக்கிட்ட வச்சுருக்கோம் பாருங்க அது வீட்டில் இருக்க சிசிடிவி கேமரா அங்கே மேலே வாங்க பார்த்துருக்கு பேண்ட் இங்கே பாருங்கள் போடலாம் பாப்பீரு போய் வேலை வெட்டிய பாலு பிள்ளை